Hello friends, assalamualaikum. Welcome to Babada's Kitchen. இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் ரவா தோசை பண்ண போறோம் வித் நம்ம பருப்பு கார சட்னி பூண்டு போட்டு செஞ்சிருக்கோம் டிஃபரெண்டா இருக்கு இந்த சட்னி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற நார்மல் தோசைக்கும் இந்த ஓட்ஸ் தோசை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப ஹெல்தி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோசைக்கு நம்ம ஓட்ஸ் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஆமாம் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்து 2 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் 2 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி அந்த பவுடர் மாதிரி இருக்கு அது வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ யூ கிரைண்டட் சம் ஓட்ஸ் இஸ் லைக் பவுடர் ஆமாம் 2 கப் ஓட்ஸ் கிரைண்ட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் ஃபிசர் அடுத்தது 1 கப் ரவை எடுத்துக்கலாம் நம்ம 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஏன்னா நம்ம ஓட்ஸ் ரவா தோசை பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதனால ரவை ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் ரவை அப்புறம் 1 கப் கடலை மாவு கிராம் ஃப்ளோர் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நம்ம வந்து மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா ஒரேடியா நம்ம தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கங்க வந்து கெட்டி கெட்டி ஆயிடும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ we're going to mix it very nicely then we're going to put some water ஆமா இப்போ மறுபடியும் yeah தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் yeah you have to keep mixing and put some water ஆமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரேடியா தண்ணி ஆட் பண்ணாதீங்க don't stop guys ரவா தோசைங்கனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லூசா தான் இருக்கும் சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம yeah now we're going to put some more water ஆமா சோ மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி கிட்ட வரும் நம்ம யூஸ் பண்றது yeah தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எஸ் இங்க பாருங்க நல்ல தண்ணியா இருக்கு பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம மாவு எஸ் மிக்ஸ் இட் மிக்ஸ் இட் மிக்ஸ் இட் நவ வி கன் புட் சம் மோர் வாட்டர் ஆமா ஏனா வந்து ரவா தோசை வந்து நம்ம கரண்டில எடுத்து இந்த மாதிரி திருப்பலாம் முடியாது சோ நம்ம எடுத்து தவால வந்து தெளிக்கிற மாதிரி இருக்கும் ரவா தோசை சோ அதனால தண்ணியா இருக்கணும் யா ஆமாம் இதில் இப்போ வந்து ஒரு 10 minutes நம்ம இந்த சைடில் வச்சிடலாம் அது செட் ஆகட்டும் அந்த மாவு அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் ஸோ சட்னிக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம ஸோ யூ நீட் அ பேன் தென் யூ கோட் புட் சம் ஆயில் இன் தி பேன் ஆமாம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆயில் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஒரு மலைப்பூண்டு ஒரு ஒரு ஃபுல் பூண்டு மலைப்பூண்டு வந்து உரித்து அதை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக குக் பண்ண வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம் வைங்க எஸ் ஸோ புட் இட் டு மீடியம் ஃப்ளேம் ஃபுல் குக்ட் மீடியம் ஃப்ளேம் ஆமாம் ஃபுல் இது ஃபுல்லாக குக் பண்ண வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்தது நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம் ஸோ நான் வேறு கொண்டு புட் சம் சில்லிஸ் ட்ரை சில்லிஸ் ட்ரை சில்லி ட்ரை ரெட் சில்லிஸ் யா ஸோ ரைட் ட்ரை ரெட் சில்லி போட்டு ஆட் பண்ணி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம் ஆமாம் ஸ்டரிங் ஆமாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பருப்பு சட்னிங்கிறதுனால 1 கப் கடலை பருப்பு நம்ம ஆட் பண்ண போறோம் ஓகே சோ கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தட்ஸ் கடலை பருப்பு ஓ இன் தமிழ் ஹண்ட்லே டக்கு இங்கிலீஷ்ல வரல உரித் தால் இப்ப ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் உரித் தால் ஹே நவ வி கோட் புட் சம் இன்கிரிடியன்ட்ஸ் ஆமா சோ நம்ம சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது டோன்ட் புட் இட் டு ஹை ஃப்ளேம் be like overcooked ama high flame la vachinga mele mattum vande brown aidum golden brown aidum ulla seriya cook avadu plus vande overcooked aichna apra chutney kettu poidum so medium flame la vachi nama idu nalla ipo saute pannikalam yeah now we're going to stir for like 5 minutes ama like get the smaller ama next nama vande karuvappila add pannikalam sir yeah some curry leaves curry leaves okay curry leaves add panni mix pannalam yeah now we're going to mix it very nicely
பாருங்க, பொறுமையா பொறுமையா டைம் எடுத்து குக் பண்ணிக்கங்க. So then we are get some baby potato, I mean onions. ஆமா, baby onions. Yeah. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம அப்படியே குக் பண்ணலாம். Yeah. Okay, now we're going to put some baby onions. Don't like chop them. ஆமா, கட் பண்ண தேவையில்லை, அது சின்னதா இருக்கனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். Yeah. Okay, so add பண்ணி மறுபடியும் சாட்டே பண்ணலாம் நம்ம. So we're going to stir it for like 5 minutes again. நல்ல டைம் எடுத்து பண்ணுங்க, அந்த மீடியம் फ्लेம் இருக்கறனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. அவசரமா வேணும் சொல்லிட்டு फ्लेம் ஏத்திட்டீங்கனா அப்புறம் ஓவர் குக் ஆயிடும். Yeah, like fried. ஆமா. So மீடியம் फ्लेம் வச்சு குக் பண்ணலாம் நம்ம. Yeah. Look at that sound. Okay, இப்போ நம்ம வந்து தேவையான அளவு salt add பண்ணிட்டோம். So now we're going to put some salt. Salt add பண்ணி மறுபடியும் சாட்டே பண்ணிக்கலாம். So now we're going to mix it very very nicely because we added some salt. ஆமா, next நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். So now we're going to put some tomatoes, medium sized tomatoes. ஆமா, இது வந்து medium sized tomato ரெண்டு. Yeah. அத கட் பண்ணி பெருசு பெருசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். Chop them like half. ரொம்ப ஃபைனா chop பண்ணனும் அவசியம் இல்ல, ஏன்னா நம்ம வந்து இது எப்படி இருந்தாலும் மிக்ஸில வந்து சட்னி மாதிரி அரைச்சுக்க போறோம். So half them like chop. ஆமா. கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியவே கட் பண்ணி போட்டுங்க, நோ ப்ராப்ளம். Yeah, nothing. சோ தக்காளி ஆட் பண்ணி அதையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். But you jog got to be like big. That's all. ஆமா, அது நல்லா குக்க ஆகணும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா குக்க ஆகணும், இல்லனா ரா ஸ்மெல் இருக்கும் தக்காளியில. அது அது இருந்தா நல்லா இருக்காது சட்னி. சோ அது நல்லா குக் பண்ணிக்கங்க. Yeah. The smell is going to be bad. அவ்வளவுதான் फ्रेंड्स, இப்போ நம்ம இத மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். So let's get it to a jar, grinded jar. ஆமா, மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப நம்ம அரைச்சுக்கறோம். So now we're going to grind it. ஆமா, அரைச்சு இப்ப நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வாவ், இது வந்து எந்த நாங்க தண்ணி ஆட் பண்ணல. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டி சட்டி தான் பிடிக்கும். Yeah, I like this like this. ஆமா, இப்ப தாளிச்சுக்கலாம் நம்ம. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன pan மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. Yeah, like a small pan, like a egg pan. ஆமா, அதுல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். So now we're going to put some oil. ஆமா, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. Yeah. எண்ணெய் ஆட் பண்ண அப்புறம் as usual தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். You just spread the oil. ஆமா, oil pan-ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கடுகும் கருவேப்பிலை ஆட் பண்ணி curry leaves. ஆமா, curry leaves. Yeah, now we're going to add பண்ணி அது நம்ம we going to add it in the chutney. Chutney, yeah. Chutney-ல ஆட் பண்ண போறோம். Yeah. Oh, look at that. சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க அடிக்கடி இத வந்து உங்க வீட்ல குழந்தைங்க செஞ்சு கொடுக்க சொல்வாங்க. Yeah. Spicy, delicious. ரொம்ப ஸ்பைசியாவும் இருக்காது, அதே டைம்ல வந்து சப்புன்னு இருக்காது, நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். நம்ம வந்து ஓட்ஸ் ரவா தோசை மாதிரி பண்ண போறோம், அதனால 3 கிளாஸ் தண்ணி ஊத்திடுவோம். என்ன பண்ணுங்க, ரவா தோசை மாதிரி வரணும்னா நம்ம எடுத்து தெளிக்கிற மாதிரி இருக்கும் ரவா தோசை. ஸோ கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். வாங்க இப்ப நம்ம தோசை போடுவோம். நம்ம எடுத்து தெளிக்கணும் இந்த மாதிரி. ஒரே இடத்துல போட்டுறாதீங்க, நிறைய இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அது வந்து கனெக்ஷன் இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் எடுக்க வரும். ரவா தோசைக்கும் ஃபுட்பாலுக்கும் சேர்க்குறீங்க இருக்கு சார். ஓகே, ஓடு. ஓகே. So guys, let this cook. ஆமாம், இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இது குக் ஆன அப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை போட்டுருவோம். எண்ணெய் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஊத்திக்கங்க, நெய் வேண்டாம்னா எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம. So now we're going to put some oil. இங்க பாருங்க, நம்ம oil ஆட் பண்ணிக்கலாம். If you don't want oil, you can actually use. இங்க பாத்தீங்கன்னா தோசை பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இது வந்து குக் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் எண்ணெய் போடணும். நீங்க ஸ்டார்டிங்லயே போட்டீங்கன்னா தோசை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், அந்த மொறுமொறுன்னு இருக்கிறது நம்ம ரவா தோசை. ஓகே, இப்போ தோசை குக் ஆயிடுச்சு. ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் மாத்தி எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் தோசை எடுக்கும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடணும், அப்போ தான் வந்து தோசை கரெக்டாக எடுக்க வரும். அது மாதிரி ரவா தோசை மட்டும் எடுக்கும்போது சைடில் கரெக்டாக சைடில் எல்லாம் கரெக்டாக எடுத்துருங்க, இல்லைன்னா நடுவில் கட் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, சைடில் சூப்பராக வந்து பாருங்க ரவா தோசை. ஏ, நம்ம ரவா தோசை பார்த்தீங்களா, சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளோட சட்னி பிளஸ் ஆனியன் சி ஓட்ஸ் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓ, ஆனியனும் போட்டிருக்கோம். ஸோ ஆனியன் ஓட்ஸ் ரவா தோசை, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம்.
செம்மையா இருக்கு. ஒரு முறை சேர்ஸ் கிதா. ஓ மை காட், சேர்ஸ். வாவ், சூப்பர் டேஸ்டா இருக்கு. சட்னி தார் மாதிரி இருக்கு. Bye.